இது வரைக்கும் அலகரசன் டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இன்ட்ரோ வந்து ஃபிலிமோராவோட இன்ட்ரோ நார்மலாக ஓவர் வியூ வேணும்னு சொல்லி முதல்ல ஃபோன் டியூட்டோரியலில் பார்த்துருப்போம். ஸோ இது இப்போ வந்து நார்மலாக பேசிக் கட் அண்ட் பேஸ்ட் கட் கட்டிங் ஒர்க் அது எப்படி பார்க்க பண்ணுறதுன்னு சொல்லி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறோம். ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு தேவையான போர்ஷன் மட்டும் வச்சுக்க போகிறோம். ஸோ அதுதான் அந்த டாப்பிக்கு. ஸோ இதில் வந்து நான் நார்மலாக ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணுறது இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பண்ணுறதெல்லாம் நான் சொல்லி தான் பண்ண முடியுன்றதில்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து டோன்ட் சேஞ்ச் இது கொடுத்ததுக்கப்புறம் இப்போது டேரெக்டாக அந்த மேலே ப்ளஸ் எங்கே கொடுத்தீங்கனாலும் சரி, இப்போ டேரெக்டாக கீழே அழுத்தி பிடிச்சி கீழே ட்ராக் பண்ணி போட்டிங்கனாலும் வந்துடும். ஸோ இதில் ரொட்டேட், இதில் ரொட்டேட் பண்ணுறது சும்மா சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்படி பண்ணிட்டு இதில் மியூட்டன்ஸ்லேயும் இருக்குது. இந்த மியூட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சவுண்டே வராது வீடியோவில், நீங்கள் அவுட்புட் எடுத்திங்கன்னா சவுண்டே வராது. ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்ஷன். ஸோ இதில் வந்து இப்போ வந்து இந்த ப்ளே பண்ணுறேன், இந்த இதுலேருந்து எனக்கு கட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இங்கே மேலே டூல்ஸ் பார் இருக்கும், நான் மவுஸை நகர்த்துறேன். ஸோ எனக்கு இந்த சீனோட கட் ஆகணும் அப்படின்னா இங்கே கீழே இங்கே பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டர் ஐக்கான் இருக்கும், வீடியோவை பாருங்கள் சிஸ்டர் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். அதை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பக்கம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ தனியாக அந்த வீடியோ தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பிளாங்காக தான் இருக்கும். ஸோ அதை நாங்கள் வந்து கிட்டையாக கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த முடிஞ்சு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே கொஞ்சம் கேப் வந்துட்டு அப்புறமேட்டு அந்த வீடியோ ப்ளே ஆகும். இப்போ ஃபுல்லாக ப்ளே ஆகட்டும். எனக்கு இந்த சீனோட மறுபடியும் எனக்கு நடுவில் இருக்கிற போர்ஷன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் சிஸ்டர் ஐக்கான் ஆர் கண்ட்ரோல் பி அது கொடுத்தீங்கன்னா உடனே ஸ்பிளிட் ஆயிரும். கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஆயிரும். இது மேலே ட்ராக் பண்ணி போட்டிங்கனாலும் அது ஒரு வீடியோ ட்ராக் ஆயிரும், இது ஒரு வீடியோ ட்ராக் ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த இடையில இருக்கிறது இதெல்லாம் நடுவில் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கிட்டக்கு மூவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மூவ் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னாலும் விட்டுடலாம். ஸோ மறுபடியும் இதை கட் பண்ண முடிஞ்சால் வேணும் அப்படின்னு சொல்லினா கட் பண்ணுறது தான் கட் பண்ணிக்கலாம். இந்த சீன் வேண்டாம் அப்படின்னா பார்த்தீங்களா தெரியும், அந்த வீடியோ தனியாக இருக்கும், இந்த வீடியோ தனியாக இருக்கும். நீங்கள் இதை அழுத்தி பிடிச்சிட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கே தெரியும் இது மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இது தனியாக பிரிச்சிட்டேன். எங்கே வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு கிளிக்கு, எங்கே முடியும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு கிளிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இதாயிரும். டெலிட் கொடுத்துட்டு இங்கே டெலிட் கீ, டேரெக்டாக டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணினாலும் சரி, இல்லை அது டூல்ஸ் கட்டிங் டூல் பக்கத்தில் டெலிட் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணினாலும் சரி, டெலிட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணுறேன், வீடியோ ப்ளே ஆகுது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ இந்த சீன்லாம் மெர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பக்கம் ட்ராக் பண்ணிக்கோங்க. இது முடியும் போது அந்த இது ஸ்டார்டிங் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது முடியுது, இது அப்படியே டேரெக்டாக கிளியரில் ட்ராக் பண்ணி போட்டு ஒரே சிங்கிள் ட்ராக்காக மாற்றிக்கிறேன். ட்ராக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் அது ஒரு லேயர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். எனக்கு இந்த சீன் முடிஞ்சோடனே இடையில கட் பண்ண சீன்லாம் போக மீதி இருக்கிற சீன் வந்து மெர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சீன் தான் ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும் அது எப்படி ப்ளே ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி தான் சிம்பிள் தான் வீடியோ எடிட்டிங்கிறது. ரெண்டு வீடியோ கட் பண்ணுறது நான் ஒரே வீடியோ வச்சு சொல்லியிருக்கேன், ரெண்டு வீடியோ எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபார்மெட் MP4 இதுதான் மொபைல் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகுது. MP4 கொடுத்துட்டு 1080 இருக்குது, டேரெக்டாக எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். இது வரைக்கும் அலகரசன் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.